எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அஷ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கனி கீரை எப்படி செய்யலான்ட்டு தான். ஸோ அதோடய பெனிஃபிட்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் நாட்டு பொன்னாங்கனி கீரை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து காம்பெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இதை ஒரு 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய மண் இருக்குங்க. ஸோ மண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டொமக் அப்செட் வரும். ஸோ இதை வந்து நல்லா சோம்பேறிப்படாமல் 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் அதோட வாட்டரோட கலர் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஸோ அந்த வாட்டரோட கலர் பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கா. இது ஃபுல்லாகவே மண் தாங்க இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு வாட்டர் நல்லா க்ளீனாக இருந்துச்சா. ஸோ இருந்தாலும் நான் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். கடைசியாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோட குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிட்டோம். இதை இன்னொரு ஒரு லைக் ஜல்லடை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீரையும் நிறைய வேஸ்ட் ஆகாது. ஸோ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து இதோட குக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ ஒரு பேன் நல்லா சூடானோடனே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் ஒரு 5 to 6 பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இது மூணுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கடுகு, மிளகாய் தூள், மஞ்சள் பொடி இது எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் இது, கீரை, சால்ட், காஞ்சி மிளகாய், வெங்காயம், பூண்டு, சால்ட்டு, கீரை இதெல்லாம் தான் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனலாக ஒரு இது சொல்கிறேன், கிரேட்டட் கோகோனட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காவை நீங்கள் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்டியாக இருக்கும். அட் டைம்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறது, குழம்பு செஞ்சுட்டு, காய் செஞ்சுட்டு, சாப்பாடு செஞ்சுட்டு போகிறதுக்கு டைம் ஆகும். இல்லை டைம்ஸ் உங்களுக்கு ஃபீவர், இதை செய்ய முடியாது, என்னால் உடம்பு முடியல, அதனால் நான் செய்ய முடியலன்னா வெறும் இந்த சாதம் அண்ட் இந்த கூட்டை செஞ்சு வச்சுட்டிங்கனாவே போதும். இதை வச்சு நெய் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட சொல்கிறாங்களே, ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கீரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லா கீரையோட பெனிஃபிட்ஸ் படித்தீங்கனாவே யூ வில் பி வெரி ஹெல்தி. ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் செஞ்சியும் சாப்பிடுங்க எல்லோரும். ஸோ இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கீரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கட்டு கீரை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணலை, துருவண தேங்காய் ஆட் பண்ணலை. ஸோ வயசானவங்களும் சாப்பிட்றதுனால வி ஆர் ஸ்கிப்பிங் இட். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிரித்து வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையவும் போட்டுறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறாதீங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்டே பண்ணிக்கோங்க. இந்த கீரை லாக்டவுனில், மெயினாக லாக்டவுனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே லாக்டவுனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்புறம் ஸ்கூலிங்கெல்லாம் வந்து வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் என்ன லைக் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும், கண் வலி இருக்கும், அண்டு லைக் எப்படி சொல்கிறது, நைட்டெல்லாம் தூக்கம் வராது. அண்டு உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னிங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கீரையை கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பொன்னாங்கனி கீரை சாப்பிட்டிங்கன்னா யூ வில் பி, உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். யூ வில் பி லைக் ஸ்ட்ரெஸ் அவுட். ஸோ எப்படி சொல்கிறது, யூ வில் பி லைக் காம். ஸோ காமாக இருந்தீங்கனாவே நார்மலாக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இந்த கண் வலி, ஸோ கண்ணாடி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றதுனால. ஸோ கண்ணாடி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டிஷ், ஸோ கண்ணாடிக்கு செலவு பண்ணுறதை விட கம்மியான செலவில் நீங்கள் உங்கள் கண்ணை வீட்டிலே கியூர் பண்ணிக்கலான்னா நீங்கள் இந்த நாட்டு பொன்னாங்கனி கீரையை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சால்ட் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியெல்லாம் வச்சுட்டோம் நம்ம. ஸோ இப்போ இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன். இதை வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா மூடி வச்சுட்டு இதை நல்லா குக் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு மெயினாக ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக ஷைனிங் ஆகணுன்னா கூட நீங்கள் இந்த கீரையை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வாரத்தில் 1 தடவை, வாரத்தில் 2 தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அப்படி சாப்பிட்டு உங்கள் ஸ்கின் யாருக்காவது க்ளோ ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நடுவில் நிறைய வீடியோஸ் போடலை, ஒரு 2 வீக்ஸாக ஏன் வீடியோ போடலைன்ட்டு. 2 வீக்ஸாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்க, ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல, ஐ எம் சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம கீரை முடிஞ்சிச்சு, ஒரு கட்டு கீரை இந்த சின்ன பவுலில் தான் வந்துச்சு. ஸோ இதை நான் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டேன், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ டூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் ஐகான், கெட் மை வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.